நம்ம ரெக்கார்ட் பண்ணது வந்து ஆடாசிட்டியில் வந்து ஆடாசிட்டியில் எப்படி நம்ம எடிட் பண்ணலாம்னு பார்த்தா ஆடியோ ஒன்று தான். இது ஏன் வராமல் போச்சுன்னா அது அவங்க பாருங்கள் வால்யூம் லெவல் வந்துட்டு இது இருக்கிறோம். இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. ரெக்கார்டிங்க்கு நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகே, ஜீரோ ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம பார்க்கலாம். ஆ, இப்போ ஏபி ஆஃபீஸில் வந்து நம்ம ஆதார் கார்டு எப்படி, இப்போ நம்ம இப்போ இது இதில் இருந்து நம்மளுக்கு வர சவுண்டு தேவையில்லாத சவுண்டு, இது எப்படி ரிடியூஸ் பண்ணணும்னா நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் போயிட்டு கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இதனோட நாய்ஸ் வந்து அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல்லையே கொடுத்தோம்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிடும். திருப்பியும் நம்ம ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுப்போம். அது இங்கேருந்து டோட்டல் லென்த் இருக்கிற எல்லாம் இது மாதிரி டெட் சவுண்ட்ஸோ இல்லை பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸோ எதாக இருந்தாலும் ஆமாம் அது டோட்டலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஆமாம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எஃபெக்டுக்கு போயிட்டு கம்ப்ரெசர் சவுண்ட் கம்ப்ரெசர் கொடுக்கணும். சவுண்ட் கம்ப்ரெசர் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் திருப்பி எஃபெக்டுக்கு போயிட்டு நம்ம கம்ப்ரெஸ் பண்ண சவுண்டை நார்மலைஸ் பண்ணணும். எல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் நார்மலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே எஃபெக்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் யூட்டிலைசர் ஃபில்டருக்கு அவுக்க போனீங்கன்னா அதிலே ஃபில்டர் ஃபேக்ட்ரி ஃபி பேஸ் புஸ்ட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. இப்போ பேஸ் வந்து ஏற்றியாச்சு. அதே போல் திருப்பியும் யூட்டிலைசருக்கு போய்ட்டு ஃபில்டருக்காக ப்ரீசெட்டு ஃபேக்ட்ரி ப்ரீசெட் ட்ரிபிள் பூஸ்ட் அதை அப்ளை பண்ணிங்கன்னா அது இதாயிரும். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு அந்த பாருங்கள் வச்சு காமிக்கிறேன். தெரியும் இப்போது ஈபி ஆஃபீஸில் வந்து நம்ம ஆதார் கார்டு எப்படி கம்பல்சரியாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த எஃபெக்டை வந்து நம்ம லிமிட் பண்ணுவோம். ரொம்ப தூரம் இருக்குது லிமிட் பண்ணிட்டுன்னா இங்கே பாருங்கள் மேலே அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கிறது லிமிட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபைனலாக ஒன்றே ஒரு டச் பண்ணுற பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபை கொடுத்தோன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து இப்போ ஈபி ஆஃபீஸில் வந்து நம்ம ஆதார் கார்டு எப்படி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கேட்குது கம்பல்சரியாக ஜாயின் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் MP3 இதே வந்து நம்ம வந்து இந்த ஆடியோ தான் நம்ம இது பண்ணோம். இந்த ஆடியோ நம்ம இது வச்சுக்கோம். இப்போ பாருங்க இது சேம் ஆடியோ தான். இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டு பாருங்க, இது லாக் பண்ணிடுறேன், சவுண்டை மியூட் பண்ணிடுறேன். இது நீங்கள் கேளுங்க. இப்போ ஈபி ஆஃபீஸில் வந்து நம்ம ஆதார் கார்டு எப்படி, இது நார்மலாக வர சவுண்டு நார்மலாக ரெக்கார்ட் பண்ண வச்சுட்டு இப்போ இதை லாக் பண்ணினே இதை மியூட் பண்ணிட்டு இது இப்போ இதை ஓட விடுறேன் பாருங்க. பண்ணு சொல்லியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த வாய்ஸ் நல்லா பெட்டராக இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணி
டெலிட் பண்ணிடுவோம். இது ஓப்பன் பண்ணிட்டு இதனோட வீடியோ எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருவோம். ஸோ டிட்டாச் ஆடியோ, இதனோட ஆடியோ நம்மளுக்கு தேவையில்லை. அப்படியே இந்த ஆடியோவை தூக்கி செகண்ட் ரோல வச்சுட்டோன்னா இப்போ யூபி ஆஃபீஸில் வந்து நம்ம ஆதார் கார்டு எப்படி கம்பல்சரியாக ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ணுறது? ஓகே, இப்படி தான் வந்து அடாசிட்டியில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். தேங்க்யூ.